Good morning students, this is our security laboratory. Our second experiment, second exercise is row and column transformation transposition technique. Okay, so idai ipo nama eppdin paaka porom. So first notepad open panikonga. So notepad ले नम्म program वंदे एन्न पनिकोंगे अबड़ीना, type पनिकोंगे. So program वा नम्म save पन्रुदे नना, अनुडे class name ले नम्म वंदु program save पननु. So नम्म class वंदे एन्न वच्चिरकों अबड़ीना, trans cipher, अबड़ीन सुल्टे ना class name वच्चिरकें. So अन्द trans cipher इंगर class name ले ना एन्न पनिकरें ना, एन्नुड program ना save पनिकरें. So E colon ले, security lab ले, transcipher.java அப்படின் சொல்லி எடுத்துக்கிறேன். Java. Then save. So இப்போ வந்து நம்ம run பண்ணனும். Run பண்ணிருதுக்கு நம்ம startல போய் நம்மனுடைய command prompt window வந்து நம்ம open பண்ணனும். So command prompt window வந்து open பண்ணிட்டு நம்மனுடைய program வந்து இப்போ எங்க இருக்குன்னா E colon ல நம்முடைய security lab அப்படிங்கிற folderல இருக்குது. So change directory security lab. So இப்போ நம்ம வந்து path set பண்ணனும். Path set பண்றதுக்கு set path equal to. So அந்த ஜாவாவோட path வந்து நம்ம கொடுக்கணும் double quotes குள்ள. Okay. So என்னோட ஜாவா வந்து எங்க இருக்குன்னா C colon ல program files java then JDK 1.6 okay bin okay. So ipo inda path na copy panikiren. So path copy panite command prompt la poi nama ena pannidalam na adha paste pannidalunga. Okay, so close the double quotes then press enter. So, இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணனும் நம்மளுடைய புரோகிராமை கம்பைல் பண்ணனும். So புரோகிராமை கம்பைல் பண்றதுக்கு ஜாவா சி தென் புரோகிராம் நேம் transcipher .java தென் என்டர். So எரர்ஸ் இருந்தா அது நமக்கு எரர்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். இல்லடி நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்றதுக்கு ஜாவா transcipher புரோகிராம் நேம் சோ இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து நமக்கு பிளைன் டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்ண சொல்லுது. சோ நான் இப்போ வந்து பிளைன் டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்றேன். கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து பிளைன் டெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் என்டர் பண்றேன். சோ என்னோட அவுட்புட் வந்து எனக்கு என்ன பண்ணிருக்குனா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. சைபர் டெக்ஸ்ட் எனக்கு வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன் ரெண்டுமே எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. சோ அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படினா சோ நான் இத எடுத்துக்கிட்டேன். ரோ அண்ட் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்போசிஷன் டெக்னிக். So, இல்ல வந்து plain text வந்து நான் என்ன எடுத்துக்கேன் college of engineering அப்படினு சொல்லிட்டு எடுத்துக்கேன். So first இத என்ன பண்ணுங்க அப்படினா உங்களுடைய இதனுடைய length வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா length வந்து எனக்கு total length வந்து எத்தனை இருக்கு அப்படினா 25. ஓகேயா? So total length எவ்வளவு இருக்கு அப்படினா 25 னு இருக்கு. So நான் இதல வந்து column வந்து நான் specify பண்ணிக்கிறேன். என்னோட programல நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படினா column வந்து நான் 4 columns அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன் நான் specify பண்ணிருக்கேன். அதனால இத நான் 4 ஆல divide பண்ணிக்கிறேன். ஓகேயா? So இப்போ நான் வந்து இந்த 4 columnsல நான் என்னோட college name வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா அப்படியே வந்து நான் என்ன பண்றேன் டைப் பண்றேன். So இதல வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன் into column equal to 4 அப்படினு சொல்லிட்டு programல mention பண்ணிருக்கேன். So அதனால 4 columns எடுத்திருக்கேன். Okay, so இதல வந்து என்ன பண்றேன் அப்படினா Grace College of Engineering னா ஒவ்வொண்ணா ஒவ்வொரு அல்பாபெட்ஸையும் ஒவ்வொரு செல்லல வந்து நான் வந்து பிளேஸ் பண்றேன். COL OF அடுத்து இன்ஜினியரிங் ENGI NEERING. Okay, so அந்த ரிமைனிங் இருக்கிற காலம்ஸ் வந்து நீங்க எந்த ஃபில்லிங் லெட்டர்ஸ் வந்து நான் வச்சு ஃபில் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே லீவ் இட். Okay. Then next வந்து இப்போ பாருங்க இப்போ வந்து ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்போசிஷன்ங்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து அப்படியே என்ன பண்றோம் அப்படினா அதனுடைய காலம்
காலத்தில் உள்ளதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் உள்ள இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படி எடுத்துக்கிறேன், GELOGESD. அது மாதிரி செகண்ட் காலம், அது மாதிரி தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் கண்டினியூஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அதில் பிளேஸ் பண்ணால் என்னோடய சைஃபர் டெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்ணிடுது, இதில் கிடச்சிருது. ஓகேயா? ஸோ இதான் ரோ அண்ட் காலம் டிரான்ஸ்போசிஷன் டெக்னிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். Thank you.